அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து மணிகண்டன், சவுண்ட் மணின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எம்.ஜி.ஆர். அரசு திரைப்படக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு ஒளிப்பதிவு படிச்சுட்ருக்கேன். ஒளிப்பதிவு படிச்சுக்கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அழிஞ்சு போன இசைக்கருவிகளை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 45 வகையான இசைக்கருவிகளை வாசிப்பேன். அதில் வந்து இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா தோலிசைக்கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சா கருவி, ஸோ இதெல்லாமே வாசிப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டே இந்த இசை இல்லாமல் இதை மற்றவங்களுக்கு அப்படியே கடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, அப்புறம் வந்து ஆன்லைன் மூலயமா அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வெறும் பறை மட்டும் இல்லாமல் உடுக்கை, அதாவது இது வரைக்கும் உடுக்கைக்கான தாளக்கட்டு பெருசாக யாருமே இது பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நம்ம பரம்பரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அந்த கொரோனா டைமில் வந்து நான் அந்த பரம்பரா அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு இல்லை, ஒரு பேண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். கூட இருக்க பசங்களை வச்சுட்டு ஒரு 3 பசங்க, நான் ஒருத்தன், மொத்தம் 4 பேர் வச்சு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி இது மூலயமா குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து நம்மளோட நாட்டார் கலைகளை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறையை ஃபஸ்ட்டு மையமாக கொண்டு, பறையில் வந்து எப்படி வந்து ஒரு கீபோர்ட், கிட்டார், வயலினுக்கு வந்து ஒரு சிலபஸ் இருக்குமோ அதே போல் பறைக்கான ஒரு சிலபஸை வந்து க்ரியேட் பண்ணி நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் இப்படி சொல்லி ஒரு கோர்ஸ் வைஸாக பண்ணி கிட்டத்தட்ட அந்த கோர்ஸில் இந்த குவாரண்டைனில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ஸை. ஸோ நிறையா குழந்தைகள் வந்து வந்திருக்காங்க. அதே போல் பறை மட்டும் இல்லாமல் உடுக்கை போல் இசைக்கருவி, இப்போ உடுக்கைக்கெலாம் பார்த்திங்கன்னா தாளக்கட்டே இருக்காது, சும்மா கேள்வியில் கேட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேள்வி நான் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தோம் தத்தா தோம் தத்தா தோம் த தோம் த தோம் தத்தா தோம் த தோம் த தோம் தத்தா இந்த மாதிரி ஒரு சொற்கட்டுகளாக வச்சு அதுக்கு ஒரு லெசன்ஸ் கிரியேட் பண்ணி அப்படியே தமிழ் தெரியாதவங்களா 1 2 3 மெத்தட் 1 2 2 2 1 2 2 2 1 2 2 இந்த மாதிரி மெட்ஸ் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட பறைக்கே கிட்டத்தட்ட ஒரு 80 அடிகள் வச்சுட்டு உடுக்கைக்கு ஒரு 30 அடிகள் கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த இசைக்கருவிகளை, உரிமை இப்படி போல இசைக்கருவிகள்லாம் வெகுஜன மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக போய் கொண்டு சேர்க்கணும் நமக்கு இருக்கிற டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கம்பேரிசன். எல்லோரும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, ஆனால் அதில் எது நம்ம ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட், எது வெளிநாடு இன்ஸ்ட்ருமெண்ட்னு யாருக்கும் பெருசாக ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ ஒரு அக்கோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு லைவ் இருந்துச்சுன்னா அது நம்ம ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதே எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ராடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் நான் ஈஸியான ஒரு கம்பேரிசனோட ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் இப்போ காட்டுறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப போர்ட்டபிள்னு வச்சுக்கோங்களேன். இந்த இசைக்கருவி பேர் பார்த்திங்கன்னா மோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோர்சிங்கிறது தப்பான வார்த்தை, அது வந்து நார்த்து சைடில் தான் வந்து பீகார், ராஜஸ்தான் இந்த சைடில் மோர்சிங், மோர்ச்சங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இது என்ன சொல்லுவாங்கன்னா முகச்சங்கு, நா முழவு அப்படிம்பாங்க. ஏன் நா முழவுன்னா, நாவால் முழவுறனால இது நா முழவுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த முகச்சங்கு எடுக்கும்போது நாக்கெல்லாம் கட்டாயிரும், ரொம்ப யாராலையும் வாசிக்க முடியாது அப்படிம்பாங்க. ரொம்ப சுலபம், இது வந்து ரொம்ப சுலபம். அதேமாதிரி இந்த இசைக்கருவி வந்து முன்னாடி ஒரு பாஸ்ட்டில் எல்லா பக்கமும் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போ இது வந்து அழிவுக்கு வந்துச்சோ அப்போலேருந்து இந்த இசைக்கருவி தயாரிப்பும் நின்றுச்சு. ஸோ இந்த சத்தத்தை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஆனால் இது என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா, இந்த இசைக்கருவி வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நானே சின்ன வயசில் என்ன நினச்சேன்னா, இந்த இசைக்கருவி வாசிக்கும் போது அவங்களோட வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க, அவங்களோட எச்சையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க, அதனால் வாய் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இசைக்கருவியை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க, இது வந்து நாக்கு கட்டாயிருன்னு சொல்லிட்டு. ஸோ இது வாசிக்கிற சுலபம் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா வாசிச்சு காமிக்கிறேன். இதில் 4 வச்சுருக்கேன். இந்த 4 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ், டிஃப்ரெண்ட் டியூனில் இருக்கும் இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 கட்டைன்னு சொல்லுவாங்க, அதை நான் வாசிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இசைக்கருவி இன்றைக்கும் மார்க்கெட்டில் வாங்கினா வெறும் 160 ரூபா தான். குழந்தைங்க கூட அதை வாசிக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வாயில் வைக்கும் போது நாக்கு உள்ளே போயிடும். கத்தியை வைக்கும் போது எப்படி நமக்கு பயம் வருதோ, இதை வைக்கும் போது நாக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ இது வாசிக்கிறது ரொம்ப சுலபம். பல்லில் கடிச்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு கம்பி வரும். இந்த கம்பி தான் வந்து சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எப்படின்னா, இதை நம்ம தள்ளும் போது இதில் ஒரு அலைகள் வந்து ஒரு சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்கிற வைப்ரேஷன், நம்ம காற்று, இந்த 2 வைப்ரேஷனும் சேர்ந்து நமக்கு ஒரு சவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சவுண்டாக அது. ஸோ இவ்வளோதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ரொம்ப சிம்பிள். இது எப்படி வாசிக்கணும்னு சும்மா ஒரு சின்ன டுட்டோரியலாக ஒன்று சொல்கிறேன். இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இங்கே ஒரு கம்பி இருக்கும். பல்லில் கடிச்சிக்கிறீங்க. கடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ரீத்தின் பண்ணிட்டு மூச்சு உள்ள வாங்கிட்டு இந்த ஜதின்னு சொல்லுவாங்க, தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி. அப்படி உங்களுக்கு தக்க திம்மியில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, டட்டன் இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். இந்த டட்ட டட்ட 1 2 2 1 2 2 நம்பர்ஸில் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ப்ரீத்தின் பண்ணிட்டு 1 2 2 1 2 2 அப்படி நம்ம நீங்க வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சவுண்ட் நிறையா இதில் கேட்டிருப்பீங்க. இந்த பிங்கோ விளம்பரத்துலாம் கூட லாஸ்ட்டாக அந்த டோன் வரும்னு. ஸோ இந்த மாதிரி விளம்பரம் நிறையா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து இந்த இசைக்கருவி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ இது வந்து ரொம்ப அழிவில் விளிம்பில் இருக்குது. ஸோ யாரும் பயன்படுத்துறதில்ல. ஸோ இதை பயன்படுத்துங்க. இப்போ சேம் இதோட இந்த இசைக்கருவியோடையே மற்ற அப்ராட்ஸ் கண்ட்ரியில் வந்து எப்படி இந்த இசைக்கருவி இருக்குது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா இசைக்கருவிலாம் இங்கிருந்து தான் போயிருக்கு, தமிழர்கள் தான் அப்படிமோ. ஸோ எனக்கும் தமிழர்கள் இசைக்கருவி ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் மற்ற ட்ரைப்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களும் வந்து இதுக்கு நேர்த்தியான இசைக்கருவிகளாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க முகச்சங்கு. ஸோ இப்போ அதே மாதிரி சேம் ஒரு சிமிலரான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. இது பார்க்க ஒரு பட்டாசு மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது மேலக்கு வந்து பார்த்திங்கன்னா மூங்கில். இந்த மூங்கிலில் ஒரு அழகான ஒரு துணி சுற்றி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நூல், இதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த கம்பி தான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். யாரும் நம்ப மாட்டீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி மாதிரி இருக்கும், இல்லாட்டி வந்து இந்த கடிகாரத்தில் வர கிளாக்கில் வர முள் மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் வாசிக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது ஒரு சின் சவுண்ட் மாதிரி இருக்கும். இந்த இசைக்கருவி பேர் டான் மொய். டான் மொயின்னு சொல்லிட்டு வியட்நாம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இந்த இசைக்கருவி வந்து அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டான் மொய்க்கு லிப் ஃப்ளூட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், வாய் யாழ். ஸோ யாழ் எல்லாத்துக்குமே தெரியும். சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுல வந்து பறையும் யாழும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் யாழ் அழிஞ்சிருச்சு. இப்போ சில பேர் மீட்டூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பறை இருக்குது. ஆனால் பறை வந்து ஒரு தீட்டு கருவியாகவும் ஒரு ஜாதிய கருவியாகவும் இருக்குது. ஸோ எங்களோட நோக்கம் அந்த அந்த கண்ணோட்டத்துலேருந்து அந்த பறையை வந்து மாற்றி வெகுஜன மக்கள்கிட்ட அதுவும் ஒரு இசைக்கருவி தான், நார்மல் கீபோர்ட் கிட்டார் போல் பறையும் ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொல்லி உடைக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், கிட்ஸ் ஆகட்டும், அவங்ககிட்ட எல்லாமே இதை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ பறையை வாட்சா யாரும் ஆடாமல் இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நான் ஏன் சொன்னேன்னா அதே போல் இந்த மாதிரி இசைக்கருவும் நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போனால் தான் இசை என்றைக்கும் உயிரோடு இருக்கும். இசை உயிரோடு இருக்குன்னா மனிதன் வந்து உயிரோடு இருப்பான். என்ன காரணம்னா இசைக்கும் மனிதனுக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு இருக்கும். அவனோட மனிதனோட ஹார்ட் பீட்லாம் கூட ஒரு டெம்போவில் தான் இருக்கும். நம்ம நடக்கிற ஒரு இது ஸோ எல்லாமே ஒவ்வொரு டெம்போவில் தான் இருக்கும். அதனால் வந்து இசையை வந்து எல்லாருமே கற்றுக்கோங்க. இசை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, யார்ட்டையும் போய் கற்றுக்கணும்னு இல்லை. நீங்களே செல்ஃப் ரன்னிங் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து கோவாலேருந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை நானே தான் வந்து வாயில் வச்சு 2 நாள் சவுண்டு வரல. அப்புறம் திருப்பி தட்டி பார்த்தேன், ட்ரெயின் பண்ணி அப்புறம் நானே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் வாய் யாழ். ஸோ அந்த பிங்கோ சவுண்ட் சைஸ் எஃபெக்ட்ஸ்லாம் இதில் தான் நிறையா பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் குப்பிங். பிலிப்பைன்ஸில் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மரப்பட்டை. என்ன மரப்பட்டைனா பனைமரம். எல்லாத்துக்கும் பனைமரம் தெரியும். ஸோ பனைமரத்தை இப்போ காலப்போக்கில் எல்லாம் அழிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பனைமரம் நிறைய பேர் நடுறாங்க. ஆனால் பனைமரங்களை வந்து நிறையா கிராமங்களில் அழித்து விறகுக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த பனைமரத்திலிருந்து செய்யப்பட்ட இந்த இசைக்கருவி பேர் தான் குப்பிங். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம வாயில் உதட்டில் வச்சு சும்மா ப்ரீத்திங் பண்ணாவே இதாகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இசைக்கும் மனிதனுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இசைக்கருவிலாம் வாசிக்கும் போது உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், ப்ரீத்திங் பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ இதை தான் இப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 பால் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு டியூப் போகும், ஒரு 3 பால் இருக்கும், எல்லோ, ரெட்டு, க்ரீன். ஸோ அந்த பாலை வந்து நீங்கள் வந்து அந்த காற்றை ஊதி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம முன்னோர்கள் நம்மளோட பழங்குடி அன்னைக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாளாக அதை அழிச்சிட்டு யாரும் பயன்படுத்தாமல் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த இசைக்கருவி இப்போ அப்படியே மைக்ரேஷன் ஆகி அந்த ஊருக்கு போயிடுச்சு. எங்கே? பிலிப்பைன்ஸில் வாழக்கூடிய பல்லவன் ட்ரைப்ஸ். ஆக்சுவலாக பல்லவன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியும். பல்லவன் நம்ம ஊரில் இருந்தவங்க. அது எப்படி பல்லவன் நாங்கள் கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா அப்ராட்ஸில், நிறையா வெளிநாடுகளில் நம்மளோட தமிழ் பெயர்களை கொண்டு ஊர்கள்லாம் இருக்குது. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை, பாருங்கள் கண்டிப்பாலும். ஸோ இப்போ இந்த இசைக்கருவியை வாசி காமிக்கிறேன். ஸோ இந்த இசைக்கறி வந்து எப்படின்னா நம்மளோட த்ரோட்டும் நம்மளோட மவுத்தும் வந்து அந்த அந்த ப்ரீத்திங்லேயே இருக்கும். உங்களுக்கு நல்லா ப்ரீத் ஆகும். உங்களோட லங்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ So, three people may ask me. Romba easy. Breathe in பண்ணிட்டு ton 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 ton. ஏதோ ஒரு ரிதமா நீங்க சொல்றீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி டிசைன்லாம் போட்டுருக்கோம். இது வந்து பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணல. நெருப்பை வந்து காமிச்சு இதை பண்ணியிருக்காங்க. இதை பண்ணது ஒரு பழங்குடி மக்கள், அங்கே இருக்கிற பல்லவன் பழங்குடி மக்கள். ஸோ அடுத்ததா இதோட சிம்லராக கடைசியாக பார்க்க போகிற ஒரு இசைக்கருவி. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் புல்டு கெங்காங். ஸ்ட்ரிங், இந்த கயிறு ஸ்ட்ரிங் புல் பண்ணுறோம், புல்டு கெங்காங். இந்த இசைக்கருவி பேர் கெங்காங். ஸோ இதை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலி, ஒரு தீவு, கடலுக்கு நடுவில் ஒரு தீவு பாலி அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்களாமா, எல்லாத்துக்குமே தெரியும் இசை, அதாவது மனிதன் வந்து அவங்க வந்து தோன்ற போது மொழி இல்லாமல் இசையை வச்சு தான் அவங்களோட செய்திகள் வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கு மெயினான காரணம் வந்து பறை. ஸோ பறை வந்து முதல்ல சொன்னால் ஒரு செய்தி தொடர்பு கருவி. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுவும் அங்கே வந்து அங்கே இருக்கிற பாலி தீவில் வந்து இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு 50 வயசு தாத்தா இருக்காங்க, 50 வயசு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே அவங்க குழந்தைங்க இருப்பாங்கள்ல. ஸோ அந்த அந்த குழந்தைகள் மற்றவங்க கிட்ட, அவங்க ஏஜ்டாக இருக்கிறவங்க கிட்ட சீக்கிரட்டாக பேசிக்கிறதுக்கு இந்த இசையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த பாலி தீவில் இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இசைக்கருவி அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, மழை காலங்களில் வந்து அங்கே இருக்கிற தவளைகள் வந்து சிரிக்கும், இந்த சிரிக்கிற மாதிரி இந்த சத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இசைக்கருவி விட, இப்போ நான் வாட்ச இசைக்கருவி விட இது வாசிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், கொஞ்சம் தான் கஷ்டம், ஆனால் ரொம்ப ஈஸி. ஸோ நான் வாட்ச காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சுலபம், வாசிக்கும் போது லைட்டாக வந்து இழப்பு எடுக்கும். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த துணியை வச்சு நம்ம பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு இசைக்கருவி ஸ்ட்ரிங் புல்டு கெங்காங். ஸோ இந்த மாதிரி இசைக்கருவிகள், ஸோ இது டான் மோய், அப்புறம் வந்து குபிங், ஸ்ட்ரிங் புல்டு கெங்காங், மோர்சிங், அதாவது மோர்சிங்னு சொல்லுவாங்க, சங்கு, இதெல்லாம் வாசிக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகவே தேவையில்லை, டெய்லி நியூட்ரிஷன் மாத்திரை எடுக்கணும், விட்டமின் மாத்திரை எடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட இசையை நீங்கள் கற்றுக்கிட்டாவே நீங்கள் அடுத்தடுத்த படியாக வந்து நீங்கள் உங்களோட பாடியை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஸோ மியூசிக் இருக்கிற ஒரு பவர் என்ன, வெறும் மருத்துவம் மட்டும் கிடையாது, ஹீலிங் பண்ணுறது, ஒருத்தங்களை குணப்படுத்துறது. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. எப்படி வந்து பழமொழிகள்லாம் வாய் வார்த்தைகளாக வருதோ அதே போல் பறைக்கு ஒரு பழமொழி இருக்குது. செத்தவன் காதோரம் செவிட்டி அடிக்கையில் சத்தம் கேட்டு எழல சவக்குழிக்கு ஆள் அனுப்பு. இன்னொரு மாட்டி சொல்கிறேன், செத்தவன் காதோரம் செவிட்டி அடிக்கையில் சத்தம் கேட்டு எழல சவக்குழிக்கு ஆள் அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உயிர் இருக்கிற உடல் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 3 விதமான டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி இப்போலாம் வந்து நமக்கு ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குது, அப்புறம் அயன் பாக்ஸ் மாதிரி நம்ம செஸ்ட்டில் வச்சுலாம் ஒரு ஜெல் போட்டுலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இந்த பறையவும் மித்த ஒரு 2 டெஸ்ட்டு தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா வரமிளகாவை சூடு பண்ணி மூக்குக்கிட்ட வைக்கிறாங்க. ஸோ அப்போ மூக்குக்கிட்ட வைக்கும்போது அந்த அந்த காந்தல் ஏறும்போது தும்பல் வரும். ஸோ அதுவும் வரலையே, அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்தது கூர்மையான ஒரு ஷார்ப்பான ஒரு ஊசி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கருவி எடுத்துகிட்டு அவங்க நெகக்கண்ணில் குத்துறாங்க. ஸோ நம்ம உடம்புலேயே ரொம்ப சாஃப்டான ஸ்கின் நம்மளோட நெகக்கண். ஸோ நெகக்கண்ணில் குத்துறாங்க. அப்போயும் அவங்களுக்கு எந்த உணர்வு இல்லைன்னா பறையை வந்து தேர்டாக கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ பறையை வந்து நம்ம வாசிக்கும் போது அவங்க காது பக்கத்தில் வச்சு, அதான் செவிட்டி அடிக்கலைன்னா காதுகிட்ட வச்சு வாசிக்கும் போது, அந்த காலத்தில் ஒவ்வொரு அடிகளுக்கும் ஒவ்வொரு சடங்குகளுக்கும் ஒவ்வொரு அடிகள் இருக்குது. இப்போ யாருக்குமே தெரியாது, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, இப்போ பெரும்பாலும் எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரு ஃபோக் பீட்டு, காமனான பீட்டு தான். ஆனால் அந்த அந்த காலத்தில் ஒவ்வொரு சடங்குகளுக்கும், இறப்புக்கு என்ன, திருமணத்துக்கு என்ன, அப்புறம் வந்து இந்த பெண்கள் இந்த சடங்குகளை வந்து எப்படி வாசிக்கிறது, சாமி வரும்போது எப்படி வாசிக்கிறது, சாமி போகும்போது எப்படி வாசிக்கிறது, தூக்கும் போது எப்படி வாசிக்கிறது, வேளாண்மையில் பறை பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறையா இடங்களில் வந்து பறைகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எதுக்கு நான் சொன்னேன்னா, ஒவ்வொரு சடங்குகளுக்கும் ஒவ்வொரு அடிகள் இருக்கு. ஸோ அதே போல இறப்புக்கு வந்து தோம் தனக்கு தக்கதுன, தோம் தனக்கு தக்கதுன, இந்த மாதிரி வாசிக்கும் போது அது ரொம்ப ஃபோர்ஸ் பீட். இன்னைக்குமே அதை வாட்சா யாரும் ஆடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அப்போ அதை வாசிக்கும் போது அவங்க சுண்டு விரல் கூட ஆடாட்டி அவங்க மரணம் உறுதி செய்யப்படுது. ஸோ இதுக்காக பறை அங்கே வந்து ஒரு மெடிசன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மருத்துவ கருவி, இதுதான் மெடிசன் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து ஹீலிங் ட்ரம். இப்போ இறப்பு நடந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு துக்கத்தில், அதாவது இறந்தவங்களோட துக்கத்திலேயே இன்னொருத்தவங்களும் இறக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், அங்கே இருக்கிற சின்ன பசங்கிட்ட ஒரு பையன் ஏன்டா சோகமாக இருக்கேன் கேட்டேன், எனக்கு வந்து ஒரே ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்குங்கிறான். அவனுக்கு ஒரு வயசு 3ஆவது படிப்பான் அவன். So அவனுக்கே frustrated-ஆ இருக்கு, ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இந்த காலத்துல குழந்தைகள் இருக்காங்க. சோ அது ஏன் கேக்கும்போது PUBG இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வருது. சோ இசைக்குள்ள போகும்போது அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஹீலிங் ஆயிட்டே இருக்கும், உங்களை குணப்படுத்திட்டே இருக்கும். நம்மளோட பறை இசை ஆகட்டும் இல்ல மற்ற இசைகள் வந்து நம்மளோட பாடியை வந்து குணப்படுத்திட்டே இருக்கும். சோ இதுதான். அதுக்கப்புறம் செய்தி தொடர்பு கருவியா வந்து ஒவ்வொரு பக்கம் பயன்படுத்தினாங்க. சோ போக போக நிறைய பார்ப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த அமுதம் டிவிக்கு ரொம்ப நன்றி.